Now I'm going to join a young guy, but from the Guru than I did. A Guru or 2%, 2%. Now move on a banana, you are example 3%, 5%, if it's a retail. You can already on the 9% by the other part, number part another. I am not a percentage. I am not a person. I have a lot of people. I am going to go to the next one. I am going to go to the next one. இனி ஒரு ஒன்னு ஒன்னவர் ஒன்றவர் கழிச்சு எடுத்தா அந்த 2.5 4 அடியாகவும் 5 அடியாகவும் 6 அடியாகும். பட் நான் கை கவனிச்சா நீங்க இப்போ கிடந்த குருகுரு நான் கையை கவனிச்சா நீங்க வெளியே போய் என்னாலும் போயிடும். இப்போ இங்கே குருகுரு 2%, நீங்க இங்கே தெரிஞ்சு அங்க போய் நின்று நான் கையை கவனிச்சாலும் 2% வரும். புரியுதா? இது வந்து ஆர்ஓ ஸ்கேனர்ல வந்து நல்லா இருக்காது. இப்போ நீங்க ஒரு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா டிப் ஆஃப் நோஸ் கேசிங் கிவங்க இந்த இதை பார்த்துட்டே இருக்கணும். இந்த இதை இப்படி கண்ணு அடிச்சு பார்த்துட்டே இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு வந்து இதை வந்து டிப் ஆஃப் நோஸில் நான் வந்து டச் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் உங்களை இங்கேருந்தே ஒரு எனர்ஜி ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து இங்கேருந்து வெளியே வரும். இங்கேருந்து ஒரு ஆக்சுவலி ஒரு பாதை இருக்கு, அங்கே ஒரு பாதை இருக்குது. இப்போ உங்கள் மூக்கு நுனியிலேருந்து ஒரு ஊசியை நாம் ஈர்த்தி எத்தனை எப்படி இருக்கும், இதே மாதிரி ஒரு எனர்ஜி வந்து வெளியே வரணும். இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க யானைக்கே துதிக்கை என்று யானைக்கே துதிக்கை ட்ரங்கு போஸ்னால் யானை அந்த யானை இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கும், அது ரெண்டு ஹோல் இருக்கும், அது வழியாக அது எப்படி தண்ணி பிடிக்குது பார்த்தீங்களா, தண்ணி பிடிக்குது என்ன செய்யும் தெரியுமா, நீங்கள் கப்பல் பிடிச்சிங்க அதை எப்படி இழுக்கும் காற்றை மூச்சை எழுப்புமோ அது இந்த தண்ணி இது அந்த அதுக்கு ட்ரங்குலே விளையாடும் போதுன்னு இருந்தோன்னா அதை இப்படி வந்து அதை தூக்கி வாயில் வச்சுட்டு ஃபூலும் மூச்சை வெளியே விடுமோ வாங்கி விடலாம் போகும். இதே மாதிரி உங்கள் எனர்ஜி இங்கே இந்த ஸ்டார்ட் ஆகி இங்கே வரணும், இங்கே வந்து இங்கே வெளியே வரணும். புரிஞ்சுதா? என்னது ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த பக்கம் வெளியே வரும் இப்போ புரிஞ்சுதா? புரியுது நம்ம இப்போ எக்ஸசைஸ்
இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுமோ இதே மாதிரி நான் கேட்க சொல்லணும். இப்போ பார்வை ரெண்டாக இங்கே வந்து குவிங்க, குவிச்ச உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இங்கே ஒரு மூணு கலர் தெரியும், தெரியும். அப்புறம் வந்து தலையை சுற்றி ஒரு எனர்ஜி போடும், இப்படி நீங்கள் எப்படி கையை வச்சா இங்கே ஒரு எனர்ஜி வந்து ரவுண்ட் பண்ணணும்னு, விரலை கொண்டு நீங்கள் இப்படி வச்சா ரவுண்டு எனர்ஜி நீங்கள் ஃபீல் ஆகணும். அதுக்கப்புறம் நான் இப்படி விரலை காமிச்சா 2.5 அடி மினிமம் ஒரு 3 ஆகணும். இப்படி 2.5 எவ்வளோ ஆகணும்? 3 ஆகணும். 1.5 சிறப்பாக 5 ஆகணும், அது வேறு. மினிமம் 1 அடியாவது கூட கூட வெளியே வரணும், சரிதானா? 2 அடியோட 3.5 வரணும், 5 6 வரும், அது அது வேறு விஷயம். மினிமம் 1 அடியாவது வெளியே வரணும். இப்போ புரிஞ்சுதா? இப்போ டிப் ஆஃப் நோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பிட்டு அது வந்து இந்த பக்கம் ரோடு பக்கத்துலேயே இருக்கிற இடம் வந்து 30-60 வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பக்கம் வந்து அந்த சைடு நடுவில் ஒரு ரோடு பார்க்குற டைமில் இருக்கிறோம். நான் இடையில என்ன பண்ணுவேன்னா நான் இதில் காமிப்பேன், இப்போ டிப் ஆஃப் நோஸ் வந்து நான் இதில் காமிப்பேன், டபுள் ஆகும். அப்போ இதே மாதிரி ரிசல்ட் சொல்லிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ கண்டினியூ. இப்போ என்ன வேறு மேக்னெட்டிக் வைக்கிற மூக்கில் தெரியல, தலை சுற்றி தெரியுதா, கலர் தெரியுதா? தலை வந்து ஒரு 2.5 அடிக்கு ஒரு எனர்ஜி தேவை வந்து சுற்றுது. நான் இப்போ வரலாச்சு அவங்களுக்கு ஃபீலாக தான் 2.5 அடி. அது வந்து இன்னும் கொஞ்சம் நான் பெருசாகும், ஒரு 2.5 5 இன்ச்சு ஒரு 4 இன்ச்சு வந்தால் கூட போகும். ஓகே, கண்டினியூ கண்டினியூ. பெருசு பண்ணணும் கண்டினியூ. இதில் ஒரு தலை சுற்று வந்த மாதிரி இருக்கலாம், தலை கறங்குற மாதிரி இருக்கலாம், உள்ள என்னதோ கைட்டில் என்னதோ மேக்னெட்டை வச்ச மாதிரி இருக்கலாம், தலைக்கு விட்ட மேக்னெட்டை கொண்டு வச்ச மாதிரி என்னெல்லாமே வரும் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் என்னன்னு சொல்கிறேன், அப்போ என்ன எனர்ஜி நான் வந்து பார்வையினால நான் எனர்ஜியாக உங்களுக்கு அனுப்புகிறேன். கனெக்ட் ஆகி உங்கள் அக்னாவுக்கு நான் எனர்ஜி அனுப்புகிறேன். இப்போ என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல் ஆகணும், எவ்வளோ ஃபீல் ஆகணும் பாருங்க. இப்போ 2.5 அடின்னு இப்போ அது குறுகுறுன்னு முதல்ல 2% இந்த வரலாச்சுன்னா இப்போ கையை கண்ணத்துறைங்க, முதல்ல கண்ணை துறைங்க.
முதல்ல இதில் வச்சுக்கோ ஒரு 2% தான் சொல்லணும், இப்போ 2% 20% ஆகும் ஆகணும். அது நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ ஆகுதா சொன்னாலும். ஆமாம் இல்லை, இப்போ நான் வரல மொதல் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் தான் சொன்னேன் ஒரு 2% வச்சுக்கலான்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ அதை விட எவ்வளோ பெருசாகுதுன்னு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லணும். இப்போ ஓகே நான் இப்போ வந்து சொல்லுங்கள் பார்த்துனது ஒரு 2 மினிட்ஸ் பண்ணி இங்கே இப்போ வரல பாருங்க ஒரு 2 பார்த்து நல்லா ஃபீல் ஆன கூட சொன்னால் போதும். மொதல் 2% இப்போ ஸ்டார்டிங்கில் எத்தனை பர்சன்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே நான் இப்போ பண்ண இப்போ நான் அதே ட்ரை பண்ணுறேன், நீங்கள் என்னென்னு பார்த்துட்டே இருக்கேன். 2.5 அடி இப்போ வந்து கொஞ்சம் 3.5 அடி வரணும். அந்த அதே மாதிரி சேம் சேம் 2.5 அடி வந்தது எங்கே வருது வந்தோடனே நீங்கள் சொன்னால் போதும். 2.5 அடியில் நீங்கள் சொல்லிக்கலாம், அதே அளவு வந்தோடனே சொன்னால் 4 குரல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் சொல்லுவேன். இப்போவே வருது சாமி, இப்போவே உங்களுக்கு அங்கே 2.5 அடியில் வந்தது இப்போவே தெரியுது சரிதானா? இப்போ எத்தனை அடி இருக்குப்பா? 6 அடி இப்போ நீங்கள் பாய் எடுத்து போட்டு ஜெயில் பக்கம் போயிருக்காங்க. இப்போ ஒரு 3 அடி கூட வருது இல்லை? 3 அடியில் எப்படி இருக்காருங்க? இப்போ ஒரு 6 அடின்னு சொல்ல இப்போ ஒரு 10 அடி இருக்குமா? ஏ 6 அடியே இப்போ 8 அடியாவது ஆகணும், 10 அடியே வர 8 அடியாவது ஆகணும். ஓகே ஓகே நீங்கள் அந்த எக்ஸசைஸ் கிடைக்கும். இப்போ நான் 2 இடத்துல டச் பண்ணி 3 இடத்துல கையை காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு ரிசல்ட்டு நேரத்தை விட இன்க்ரீஸ் ஆகணும், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்னு பார்த்துருக்கேன். 2 மினிட் 1 மினிட் கழிச்சு சொன்னால் போதும்.